சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழை பெய்து வரும் நிலையில் தற்போதைய நிலவரம், மழை பாதிப்புகள், நிவாரணப் பணிகள் ஆகியன குறித்து இன்றைய பெருஞ்செய்தியில் விரிவாக பார்க்கவிருக்கிறோம். சென்னையில் மழை தொடரும் நிலையில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. தேங்கிய மழைநீரை அகற்றும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. சென்னை வில்லிவாக்கம் வடக்கு ஜெகநாதன் நகர் பகுதியில் இரண்டாவது நாளாக மழைநீர் தேங்கி நிற்கிறது. சில வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. முதல் நாளே அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு செய்த நிலையில் ராஜமங்கலம் கால்வாயில் தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தனர். அசோக் நகரில் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் இன்னும் வடியாமல் இருப்பதால் அந்த பகுதி மக்களும் வாகன ஓட்டிகளும் பாதிப்பை சந்தித்து வருகிறார்கள். பல குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளது. அவங்க எல்லாம் வெளில போயிருக்காங்க. வேற ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் வீட்டில் தங்கியிருக்காங்க. இங்கே ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் வந்து இங்கே ஆக்சுவலாக பேசிக்காக இந்த ஏரியாவில் 42nd ஸ்ட்ரீட் சர்வமங்கலா காலனியில், 42nd ஸ்ட்ரீட்டில், 6th அவென்யூ எங்கேயுமே ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் கிடையாது. 41வது தெருவில் ஒண்டி தான் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் இருக்குது. ஸோ அது வந்து அவங்க ரீசீல்ட் பண்ணி ரிப்பேர் பண்ணி கரெக்டாக பண்ணால் தான் இங்கேருந்து வாட்டர் ட்ரெயின் அவுட் ஆகும். இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் கேட்டபோது 10க்கும் மேற்பட்ட மின் மோட்டார்களை கொண்டு மழைநீர் அகற்றப்பட்டு வருவதாக தெரிவித்தனர். ஒட்டியம்பாக்கம் ஏரி, மதுரப்பாக்கம் ஏரி, தாளம்பூர் ஏரி, பெரும்பாக்கம் ஏரி ஆகியவற்றை இணைக்கும் வகையிலான மழைநீர் வடிகால் பணிகள் நீர்வளத்துறையால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த பணிகள் முடிவடையாத நிலையில் சோழிங்கநல்லூர், பெரும்பாக்கம், சிறுசேரி உள்ளிட்ட பல பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்ற பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. ஆயினும் கடந்த ஆண்டு மழையில் தேங்கியதைப் போல தற்போது இல்லை என்று மக்கள் தெரிவிக்கிறார்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, போன வருஷம் பார்த்தீங்கன்னா இங்கே இடுப்பளவு இங்கே தண்ணி இங்கே உள்ளேருந்து இந்த ஊர் உள்ள ஃபுல்லாக ஏரி, இந்த பக்கம் இருக்கிற அரசங்கண்ணி ஏரி ஃபுல்லாக ரொம்ப, காரண ஏரி ஃபுல்லாக ரொம்ப, உள்ள ஊர் உள்ள ஃபுல்லாக ஏறிடும். அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக தண்ணி ஆகிடும். அதனால் இங்கே இருக்க யாருமே நடக்க முடியாது, போக முடியாது. அதனால தான் இந்த இதுவே போட்டாங்க. இது போட்டு இன்னும் ஏறல தண்ணி, இன்னும் அந்த பக்கம் ஏரி என்ன கண்டிஷனில் இருக்குன்னு தெரியல. ஆனால் 4 வழியாக பிரிச்சுருக்காங்க அந்த ஏரியா. அந்த ஒரு இடியில் பொண்ணு வழியாக, இந்த நேதாஜி நகர் வழியாக, நடுவில் ஹவுசிங் போர்டு வழியாக, மூணு ஏரியாவை பிரிச்சுருக்காங்க. அதனால் தண்ணி போகிறதுக்கு அந்த பக்கம் பெரிய பாதையாக போட்டிருக்காங்க. அதனால் தண்ணி நிற்காது எங்கேயுமே. இல்லை, நிறைய தண்ணி இருந்தது. இப்போ இந்த பள்ளம் எடுத்ததுனால தண்ணி இங்கே இல்லை. இப்போதைக்கு மழைநீர் வடிகால் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. வேலையும் 4 பக்கம் வேலை நடக்கிறதால வேலை ஸ்பீடாக பண்ணுறாங்க. இருந்தாலும் இப்போ மழை வந்ததால் அவங்களால ஸ்பீடாக பண்ண ஒர்க் பண்ண முடியல. இருந்தாலும் இந்த வேலையை முடித்தாங்கன்னா கடந்த காலங்களில் பெரும் சேதங்கள் ஏற்பட்ட மாதிரி இந்த பகுதியில் இப்போ அடுத்த காலங்களில் சேதம் ஆகாமல் இருக்கும். இந்த வேலையை கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிக்கிறதுக்கு வழி செஞ்சால் நல்லாயிருக்கும். தாழ்வான பகுதிகளில் தேங்கும் மழைநீரை மின் மோட்டார்களை கொண்டு அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. சென்னை மாநகர் பகுதிகளில் மழைநீர் நிலவரம் குறித்து பார்த்தோம். இனி சென்னையின் புறநகர் பகுதிகளில் மழை பாதிப்புகள் குறித்தும் அதற்கு எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக பார்க்கலாம். 2 தினங்களாக பெய்து வரும் மழையால் அம்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. கொரட்டூர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு, சென்டர் அவென்யூ, அக்ரஹாரம் தெற்கு பகுதி சாலை உள்ளிட்ட இடங்களில் தண்ணீர் சூழ்ந்தது. ஆவடியில் கனமழையால் பருத்திப்பட்டு ஏரி நிரம்பி வசந்தம் நகர் பகுதியில் வெள்ளம் சூழ்ந்தது. இதுகுறித்த செய்தி புதிய தலைமுறையில் வெளியான நிலையில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் ஆல்வி ஜான் வர்கீஸ் மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். கால்வாய்களில் மழை வெள்ளம் வெளியேறும் வகையில் அகலப்படுத்துமாறு பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் 2க்கு உட்பட்ட ரேடியல் சாலையின் உட்புற சாலையில் பெருமாள் நகர் உள்ளிட்ட பகுதிகள் கனமழையின் காரணமாக தெருக்களில் மழைநீர் குளம் போல தேங்கி நிற்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். இதுகுறித்து மண்டல தலைவர் ஜோசப் அண்ணாதுரையிடம் கேட்டபோது, நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ரேடியல் சாலையில் கட்டி வரும் கால்வாய் பணிகளை முடிக்காததால் மழைநீர் தேங்குவதாகவும், தேங்கிய மழைநீரை அகற்றுவதற்கு மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தை 10 ஆண்டுகளாக அதிமுக சீரழித்து விட்டதாகவும், அதை ஓராண்டுக்குள் சரி செய்து விடுவோம் என நம்பிக்கை இருப்பதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் மழை வெள்ள பாதிப்பு தொடர்பாக மக்கள் புகார் அளிக்க வசதியாக சென்னை எழிலகத்தில் மாநில அவசரகால செயல்பாட்டு மையம் இயங்கி வருகிறது. இம்மையத்தில் நடைபெற்று வரும் பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். மழை நிலவரம் மற்றும் மழைக்கால மீட்பு பணிகள் தொடர்பாக அதிகாரிகளிடம் முதலமைச்சர் கேட்டறிந்தார்.
அவருடன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் ராமச்சந்திரன் உடனிருந்து செயல்பாடுகள் குறித்து விளக்கம் அளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ஸ்டாலின் 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் தமிழகத்தையே சீரழித்துவிட்டு சென்றிருப்பதாக குற்றம் சாட்டினார். இந்த வடசென்னல கூட சில பகுதியில் தண்ணீர் தேங்கி இருக்கிறதா உங்க நாலேஜ் வந்திருக்காங்க? வடசென்னல வந்திருக்கு, அது அப்பப்போ அப்புறப்படுது. போன முறை இல்லாத அளவுக்கு தண்ணீர் எங்கேயும் பெரிய அளவுல இல்ல. சொல்லக்கூடாது, டிநகர்ல அந்த மாதிரி பகுதியில் தண்ணீர் இல்ல, இடங்கள்ல இருக்கு. அதையும் நம்ம சரிப்படுத்துவோம். அதிமுக ஆட்சியில கிடைச்ச ஒரு 10 ஆண்டு காலமாக சென்னையை மட்டும் இல்ல தமிழ்நாடே சீரழிச்சுட்டு போயிருக்கிறாங்க. அதெல்லாம் சரி பண்ணோம்னா ரொம்ப வருஷம் ஆகும். இருந்தாலும் நாங்க வந்து 1.5 வருஷத்துக்குள்ளேயே முடிச்சிருவோம் நம்பிக்கை. வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளை அழைத்து தேவையான அறிவுறுத்தல்களை முதலமைச்சர் வழங்கியிருப்பதாகவும், நீலகிரி, கொடைக்கானல் உட்பட அனைத்து மாவட்டங்களும் முதலமைச்சர் கண்காணிப்பில் இருப்பதாகவும் அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்தார். தமிழகத்தில் மழையால் மின் வழங்கல் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வது தொடர்பாக மின்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டம் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் சென்னையில் நடைபெற்றது. கூட்டத்தில் இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் அடுத்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செந்தில் பாலாஜி, பருவமழையால் மின் விநியோகத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிவித்தார். மின் விநியோகம் தொடர்பான புகார்களை சீரமைக்கும் பணியில் 11,000 கூடுதல் பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். குறிப்பா மின்னகத்தை பொறுத்த வரைக்கும் 12,36,265 புகார்கள் வரப்பெற்று, அதில் 12,27,281 புகார்களுக்கு தீர்வுகள் காணப்பட்டுள்ளன. 99 விழுக்காடு புகார்களுக்கான தீர்வுகள் உடனுக்குடன் சரி செய்யப்பட்டிருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய புகார்கள் சரி செய்யப்பட்டு வருகின்றன. சென்னையில் 30 சென்டிமீட்டர் மழை பெய்தும் பெரிய அளவில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என மருத்துவத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். 6 மாத காலத்திலேயே 220 கிலோமீட்டரில் 157 கிலோமீட்டர் நீளத்திற்கான மழைநீர் வடிகால்வாய்கள் பணிகள் நிறைவுற்றிருக்கிறது. கடந்த ஆண்டுகளில் 700 இடங்களில் மழைநீர் தேங்கி நின்றது என்பது இன்றைக்கு அது முற்றிலுமாக குறைந்து 40 இடங்கள் என்கின்ற அளவில் குறைந்திருக்கிறது. மழைநீர் தேங்கும் பகுதிகளில் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவித்த வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன், மீட்பு படையினர் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்தார். பெரிய மாநகராட்சிகளில் இதேபோல் தண்ணீர் தேங்காமல் இருக்க வேண்டிய அறிவுரைகளையும் முதலமைச்சர் சொல்லியிருக்க காரணத்தை அந்தந்த துறையில் நாங்கள் துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி சொல்லியிருக்கிறோம். பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு 2 தினங்கள் அல்லது 3 தினங்களுக்கு மொத்தம் 5 தினங்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த 5 தினங்களே வருகிற மழையை எதிர்கொள்வதற்கு அரசாங்கம் தயாராக இருக்கிறது. மழையால் பாதிக்கப்படுவோருக்காக 5,093 முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், சென்னையில் மட்டும் 4 பேர் முகாமில் தங்கியிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். செம்பரம்பாக்கம், புழல் ஆகிய ஏரிகளில் இருந்து வினாடிக்கு தலா 100 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் செம்பரம்பாக்கம், புழல் ஆகிய ஏரிகளின் நீர்மட்டம் உயர்கிறது. இந்நிலையில் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வினாடிக்கு 100 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. வினாடிக்கு 1,180 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதேபோல் புழல் ஏரியில் இருந்தும் வினாடிக்கு 100 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. ஏரிக்கு வினாடிக்கு 2,000 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. 2 ஏரிகளில் இருந்தும் தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருப்பதால் குன்றத்தூர், திருமுடிவாக்கம், திருநீர்மலை மற்றும் அடையாற்றங்கரையோர பகுதி மக்கள் ஆகியோருக்கு வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் சென்னையின் குடிநீர் ஆதாரமாக திகழும் ஏரிகளில் நீர் இருப்பு எவ்வளவு என்பதை பார்க்கலாம். புழல், சோழவரம், செம்பரம்பாக்கம், பூண்டி மற்றும் கண்ணன்கோட்டை, தேர்வாய் கண்டிகை ஆகிய 5 ஏரிகளும் சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கி வருகின்றன. திருவள்ளூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் ஏரிகளுக்கு நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக 3,300 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட புழல் ஏரியில் தற்போது 2,692 மில்லியன் கன அடி அளவிற்கு நீர் இருப்பு உள்ளது. புழல் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கும் நிலையில் 192 அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது.
சோழவரம் ஏரியின் மொத்த கொள்ளளவான 1081 மில்லியன் கனஅடியில் தற்போது 212 மில்லியன் கனஅடி அளவிற்கு நீர் உள்ளது. 3231 மில்லியன் கனஅடி முழு கொள்ளளவு கொண்ட பூண்டி ஏரியில் 818 கனஅடி அளவிற்கு நீர் உள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரியின் மொத்த கொள்ளளவான 3645 மில்லியன் கனஅடியில் தற்போது 2764 மில்லியன் கனஅடி அளவுக்கு நீர் உள்ளது. ஐநூறு மில்லியன் கனஅடி கொள்ளளவு கொண்ட தேர்வாய் கண்டிகை ஏரி முழுவதுமாக நிரம்பியுள்ளது. 1465 மில்லியன் கனஅடி கொள்ளளவு கொண்ட வீராணம் ஏரியில் தற்போது 1100 மில்லியன் கனஅடி அளவிற்கு நீர் உள்ளது. தமிழகம் மற்றும் புதுவை மாநிலங்களில் 5 நாட்களுக்கு மித மழை தொடரும் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வானிலை முன்னறிவிப்புகளை விவரிக்கிறார் செய்தியாளர் வேதவள்ளி. வடகிழக்கு பருவமழை கடந்த 29ஆம் தேதி தொடங்கியது. ஆரம்ப கட்டத்திலேயே உள் மாவட்டங்களையும் கடலோர மாவட்டங்களையும் கனமழை பெய்திருக்கு. வங்கக்கடல எந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியும் மண்டலமும் உருவாகாமல் மேலடுக்கு சுழற்சியினாலேயே இவ்வளவு கனமழையை தமிழகம் பெற்று வருது. அந்த வகையில் தமிழக பகுதிகளின் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால 5 நாட்களுக்கு தமிழகத்தில் கனமழை தொடர்வதற்கான வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. எந்தெந்த இடங்கள்னு பார்க்கலாம். விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை ஏற்கனவே வந்த நாட்களிலையும் இதேபோலதான் டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அது இப்போதும் நீடிக்குது. ராமநாதபுரம், தூத்துக்குடி, தேனி, மதுரை, சிவகங்கை, விருதுநகர், தென்காசி போன்ற மாவட்டங்களையும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த 2 நாட்களாக சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களில் மிக கனமழை பெய்து வந்தது. இந்த நிலையில் சென்னையில 2 நாட்களுக்கு மிதமான மழை மட்டுமே தொடர்வதற்கான வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்கின உடனேயே வடகடலோர மாவட்டங்களில், குறிப்பாக சென்னையில அதிகப்படியான கனமழை பெய்வது கடந்த 72 ஆண்டுகளில் இது 3வது முறை அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில 5 நாட்களுக்கு தமிழகத்தில் கனமழை தொடரும். மீனவர்களுக்கு எச்சரிக்கை எதுவும் இல்லை. பருவமழைக்கு வீட்டிற்குள்ளேயே பலரும் முடங்கியிருக்கும் நிலையில் உணவு, தங்குமிடம் ஆகியன இல்லாதவர்கள் பாலத்திற்கடியிலும் சுரங்கப்பாதைகளிலும் உணவுக்காக காத்திருக்கின்றனர். அப்படி காத்திருக்கும் ஆதரவற்ற தம்பதியின் கதையை இன்று பார்க்கிறோம். குளிருக்கு போர்த்திக் கொள்ள கம்பளி இல்லை. உணவு கிடைக்குமா என்பது நாள்தோறும் உறுதியில்லை. பசியடைத்த கண்கள், முதிர்வால் தளர்ந்து காணப்படும் இத்தம்பதியை சென்னை ஆலந்தூர் சுரங்கப்பாதையில் தினமும் காணலாம். மழைநீர் ஓரமாக வழிந்தோடும் இடத்தில் உதவிக்காக காத்திருக்கும் தனபாலன் மேரி தம்பதி செங்கல்பட்டை அடுத்த சாலவாக்கத்தில் விவசாயம் செய்து வந்தனர். 2 மகன்களும் 1 மகளும் உள்ள நிலையில் சொந்த வீட்டில் வசிக்க முடியாமல் வெளியே விரட்டப்பட சென்னை நோக்கி வந்து யாசகம் பெற்று வாழ்ந்து வருகிறார்கள். பல்லாவரத்தில் ஒரு போலீஸ்காரர் இந்த மாரிலாம் வந்து இடங்கள முதல்ல வெளியில் தான் படுத்துட்டு இருந்தோம். இந்த மாரியே படுக்கிறீங்க வாங்க, அவர் ஒரு சின்ன ரூம் கொடுத்துருக்குறாரு. பல்லாவரம் போய் தங்கிக்கிறோம். 12 மணி வரைக்கும் உட்காருவோம். 12 மணிக்கு மேலே வீட்டுக்கு போயிடுவோம். ஏதாவது சாப்பாடு கொடுத்துட்டு கொடுக்குறாங்களா? இது கொஞ்சம் சாப்பிடுவோம், கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடுவோம். மிச்சம் இருந்தால் நைட் சாப்பிட்டுக்குவோம். யாரும் 10-20 மாத்திரை மருந்துக்கோ சோப்பு எண்ணெய்க்கோ தராங்களா? அப்படி ஓடுதுக்கா? இவர்களை தினமும் பார்த்தபடி அந்த பகுதியை கடந்த வாகன ஓட்டி ஒருவர் இவர்களை வேளச்சேரியில் உள்ள ஆதரவற்றோர் இல்லத்தில் சேர்த்திருக்கிறார். அங்கு உணவும் தங்குமிடமும் சரியாக கிடைக்காத நிலையில் மீண்டும் சுரங்கப்பாதைக்கே திரும்பிவிட்டனர் இத்தம்பதியினர். பிள்ளைங்க நம்மளை நாயை கவனிக்கல, போகல. என்ன, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, கவனிப்பு இல்லை. அதனால் இப்படி உட்காந்து தானே என்னுடைய தலை சின்ன சாப்பாடுலாம் வேலை கிடைக்குதா? ஆ, கிடைக்குதுங்க. சுரங்கப்பாதையை கடக்கும் ஒரு சில வாகன ஓட்டிகள் இந்த முதிய தம்பதிக்கு தங்களால் ஆன உதவிகளை செய்தனர். இவர்களை போன்று சென்னை நகரில் ஏராளமான ஆதரவற்றவர்கள் தங்கும் இடமின்றி தவிப்பதாக கூறப்படுகிறது.
புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஷ்வாவுடன் செய்தியாளர் பால வெற்றிவேல். இச்செய்தியின் நல் விளைவையும் நாம் விரைவில் காண விழைகிறோம். இந்த ரணம் ஓர் உதாரணம் மட்டும்தான் என்றும் இந்த பதிவு கூறுகிறது. துயர்கள் களையப்பட வேண்டும். ஆதரவற்றவர்கள், நடைமேடையில் வசிப்பவர்கள், வீடற்றவர்கள் ஆகியோரெல்லாம் பசியாற்றப்படும் வகையில் மழைக்காலங்களில் உணவுப் பொட்டலங்களை வழங்கி வருகின்றனர் தன்னார்வ குழுவினர். எண்ணற்றோரின் பசி தீர்க்கும் இக்குழுவினரின் சேவையையும் பார்க்கலாம். சுட சுட உணவு தயாராகிக் கொண்டிருக்கிறது. தயாராகும் உணவை பொட்டலமாக கட்டி வைக்கும் இவர்கள் நோ ஃபுட் வேஸ்ட் எனும் தன்னார்வ அமைப்பினர். இதற்காக சென்னை மேடவாக்கத்தில் 1000 சதுரடி பரப்பில் உணவு தயாரிப்பதற்கான சமையலறையை நடத்தி வரும் இவர்கள் மேலும் பல தன்னார்வலர்களை இணைத்துக் கொண்டு நாள்தோறும் 2000க்கும் அதிகமானோரின் பசியாற்றும் சேவையை செய்கிறார்கள். 2015 பெருமழையில் ஆதரவற்ற, வீடற்ற, உணவற்ற மக்களுக்கு உணவு வழங்கும் சேவையை தொடங்கிய இந்த அமைப்பினர் தற்போது மழை நேரத்தில் ஆதரவற்றோரின் பசியாற்றும் சேவையை தொடர்கிறார்கள். 7 வருடங்களாக உணவை தேவைக்கு அதிகமாக இருக்கிறதோ அதை போய் நம்ம கொடுக்கறதோ, இல்லை எங்கள் மக்கள் தேவைக்கு அதிகமாக உணவு இருக்கிறத போய் கனெக்ட் பண்ணுறதோ, இல்லாத மக்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணி வர்றதோ ஒரு பாலம் மாதிரி நாங்கள் இணைஞ்சு பண்ணிகிட்ருக்கிறோம். தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை மூலயமாகவும் நாங்கள் இந்த சேவையை தொடர்ந்து ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் மூலிமா பண்ணிகிட்ருக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து 4-5 வண்டி வச்சு நாங்கள் வந்து இந்த தேவைக்கு அதிகமாக இருக்க உணவு வந்து எங்களுக்கு கால் பண்ணுவாங்க. எங்களுக்குன்னு ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கால் பண்ணதுலேருந்து நாங்கள் நம்பர் ஆஃப் ஃபுட் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்களோட வாலண்டியர்ஸ் போயிட்டு கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா ஹங்கர் ஸ்பாட்டுன்னு சொல்லுவோம், நம்ம எங்கே தேவைக்கு மக்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அவங்கள போய் கனெக்ட் பண்ணி வர மாதிரி அந்த பர்சன்ஸ் கூட அந்த லொக்கேஷன் சொல்லிடுவோம், ஹங்கர் ஸ்பாட் லொக்கேஷன்ஸ். இதை தான் நாங்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் நாள்தோறும் வழங்கும் உணவு பொட்டலங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. பெங்களூரை மையமாக கொண்டு செயல்படும் மனித குடியேற்றம் குறித்த ஆராய்ச்சியில் ஈடுபடும் கல்வி நிறுவனம் 2016 எடுத்த கணக்கெடுப்பின்படி சென்னையில் 16,000 அதிக ஆதரவற்றோர் இருப்பதாக கூறப்படும் நிலையில் மழைக்காலத்தில் அனைவருக்குமான உணவு கிடைப்பதையும் உறுதி செய்ய வேண்டிய தேவை எழுந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஸ்வாவுடன் செய்தியாளர் பால வெற்றிவேல். பருவமழையின் தீவிரத்தால் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது. இன்று எவ்வளவு எங்கெங்கு பெய்தது என்பதை விரிவாக பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் பிற்பகலில் லேசான தூறலுடன் ஆரம்பித்த மழை பின்னர் கனமழையாக மாறியது. பவானிசாகர் பகுதியிலும் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி, நல்லம்பள்ளி, தொப்பூர், பென்னாகரம், ஒகேனக்கல், பாலக்கோடு, மாரண்டஹள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம், கோலியனூர், வளவனூர், திருவெண்ணைநல்லூர், விக்கிரவாண்டி, மயிலம், திண்டிவனம் ஆகிய சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பெய்தது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக ஏரி குளங்களில் மழை நீர் வேகமாக நிரம்பி வருகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர், தாரமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் பலமாக மழை பெய்த நிலையில் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கியது. நெல்லை மாவட்டம் பனகுடி, காவல் கிணறு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பெய்திருக்கிறது. தென்காசியில் இடியுடன் கூடிய மழை பெய்தது. வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததால் தண்ணீர் செல்ல வழியில்லாமல் சில இடங்களில் தண்ணீர் தேங்கியது. நாமக்கல் சுற்றுவட்டார பகுதிகளான வள்ளிபுரம், முதலைப்பட்டி, கொண்டிசெட்டிப்பட்டி, புதன்சந்தை உள்ளிட்ட பகுதிகளில் விட்டு மழை பெய்தது. கிருஷ்ணகிரி நகரில் பழையப்பேட்டை, புதுப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் பலத்த மழை பெய்தது. புதுச்சேரியில் காலை முதல் மழை இல்லாத நிலையில் பிற்பகலுக்கு பிறகு புதுச்சேரியின் நகரப்பகுதிகள், கடற்கரை, கனகசெட்டி குளம், காலாப்பேட்,
மதகடிப்பட்டு, வில்லியனூர், அரியாங்குப்பம், பாகூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்கும் நிலையில் மழைக்கால உடைகள், குடைகள் மற்றும் தொப்பிகளின் வியாபாரம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. சூடான நொறுக்கு தீனிகளின் வியாபாரமும் பரபரப்பாக நடைபெற்று வருகிறது. கோவையின் முதன்மை கடைத்தெருக்களான டவுன்ஹால் உள்ளிட்ட பகுதிகளில் 250 ரூபாய் முதல் மழைக்கோட்டுகள் விற்கப்படுகின்றன. பெரிய கடைகளில் மட்டுமின்றி சாலையோர கடைகளிலும் மழைக்கால உடைகளை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டுகின்றனர். இதனால் சீசன் அடிப்படையில் ஆடைகளை வெளியூர்களில் இருந்து வாங்கி விற்கும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். இதேபோல் சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மழைக்கால உடைகளை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டி வருவதை பார்க்க முடிகிறது. மழையின் குளிர்ச்சியை சூடான உணவு வகைகளை கொண்டு தணித்துக் கொள்ளும் வகையில் பஜ்ஜி, போண்டா, வடை என உணவகங்களிலும் விற்பனை களைகட்டியுள்ளது. குளிர்ச்சியான நிலையில் சுடச்சுட ஆவி பறக்கும் பண்டங்களை மக்கள் ஆர்வத்துடன் உண்பதால் சிறு உணவகங்கள், சாலையோர கடைகள், தள்ளுவண்டிகள் போன்றவைகளில் விற்பனை சூடுபிடித்திருக்கிறது.